கடந்த 30 ஆண்டுகளாக உங்கள் உணர்ச்சி மிக்க பேச்சை நம்பி வாழ்க்கையை இழந்த தோழர்களை மேலும் மேலும் ஏமாற்றமடையாமல் இருக்க கழகத்தை தாய் கழகமான திமுகவுடன் இணைத்து விடுவது சமகால அரசியலுக்கு சாலச் சிறந்தது என மதிமுக அவைத்தலைவர் துரைசாமி வைகோவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் துரைசாமிக்கு இதில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி கடிதத்தை நிராகரித்திருக்கிறார் வைகோ. இந்த நேரத்தில் திமுகவில் இருந்து வைகோ விலக்கப்பட்டது ஏன், அன்பு தம்பியை கலைஞர் கண்டுகொள்ளாதது ஏன் என்ற கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்றன. அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக இதுவரை 2 முறை உடைந்திருக்கிறது. பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை ஆரம்பித்த போது அதற்கு திமுக கொடுத்த விலை மிகப்பெரியது. அதே நேரத்தில் கலைஞர் சற்று உஷாராக இருந்ததால் வைகோ திமுகவை உடைத்த போது பெரிய விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சம் தொட்ட நேரம் அண்ணாவே நேரடியாக களத்தில் இறங்கி தன் தம்பிகளை வழிநடத்தி கொண்டிருந்தார். சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் தன்னுடைய முதுநிலை படிப்பை மேற்கொண்டிருந்தார் வைகோ. அந்த சமயம் அண்ணா தலைமையில் சென்னை கோகலே மன்றத்தில் ஹிந்தி எதிர்ப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் அனல் கக்க பேசினார் வைகோ. அண்ணாவே அரவணைத்து பாராட்டினார். வைகோவின் தீவிர அரசியலுக்கான அடித்தளமாக அமைந்தது அந்த மேடை. அதற்கு பிறகு 1970 கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர், குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவர் என அரசியல் பொறுப்புகளும் பெற்றார் வைகோ. இதற்கு பிறகு திமுகவில் முக்கிய நபராக மாற தொடங்கினார் அவர். கலைஞரோடு அறிமுகம் கிடைத்து அவருக்கு மிக நெருக்கமான உடன்பிறப்பாக இருந்தார். 1976 நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது ஓராண்டுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டார் வைகோ. நெருக்கடி நிலைக்கு எதிராக இருந்ததால் கைது, இந்திராவுக்கு கருப்பு கொடி காட்டியதால் கைது, தொண்டரணி பயிற்சி முகாம்களை நடத்தியதற்கு கைது என அடுத்தடுத்து சிறைவாசங்களால் வைகோ வாழ்க்கை சென்றது. கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் சிறைக்கு சென்று திரும்பிய தன்னுடைய தம்பியை 1978 முதல் முறையாக நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பினார் கலைஞர். நாடாளுமன்ற புலி என எல்லோரும் புகழும் அளவுக்கு தன் கம்பீர பேச்சால் டெல்லியையே அலறவிட்டார் வைகோ. என்னோடு இருக்கும் 200 உறுப்பினர்களும் சரி, வைகோ ஒருவரும் சரி என இந்திரா காந்தியே வைகோவை பாராட்டினார். எங்கே ஓடுகிறீர்கள் மிஸ்டர் ராஜீவ்காந்தி என காங்கிரஸை கதிகலங்க வைத்தார் வைகோ. வைகோ பேச பேச திமுகவின் குரல் டெல்லியில் உயர்ந்தது. தமிழ்நாட்டில் வைகோ உயர்ந்தார். வைகோவின் நடுங்க வைக்கும் பேச்சுகளை பெருமைப்படுத்தும் விதமாக திராவிட இயக்க போர்வார் என் தம்பி வைகோ என பாராட்டினார் கலைஞர். திமுகவில் கலைஞருக்கு அடுத்து எல்லோரும் விரும்பும் பேச்சாளராகவும் கலைஞருக்கு அடுத்து முக்கிய பிரமுகராகவும் மாறி வந்தார் வைகோ. இந்த நேரத்தில் தன் மகன் ஸ்டாலினை விட எல்லோராலும் வைகோ அதிகமாக புகழப்படுவதை கலைஞர் அவ்வளவாக விரும்பவில்லை என கூறுகிறார்கள் விவரமறிந்த விமர்சகர்கள். ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக வைகோவை புறக்கணித்ததாகவும் அது கலைஞர் கருணாநிதிக்கு தெரிந்தே நடந்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டன. தனக்கு அடுத்து கட்சியின் தலைவராக ஸ்டாலினை கொண்டு வர வேண்டும் எனவும் அதற்காக வைகோவை கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞர் புறக்கணித்தார் என்றும் சொல்லப்பட்டன. அப்போதுதான் தனக்கு எதிராக மாறிவிடக்கூடிய ஒரு விஷயத்தை விடுதலை புலிகள் மீது இருந்த அதீத அன்பால் செய்தார் வைகோ. அதுவே மதிமுக தொடங்குவதற்கான முதற்கட்ட பிரச்சனையாகவும் மாறிப்போனது. ஈழ விடுதலைக்காக உரத்து குரல் கொடுத்து வந்த வைகோ கலைஞருக்கு கூட சொல்லாமல் 1989 கள்ளத்தோணி மூலமாக ஈழத்துக்கு திடீரென்று கிளம்பினார். டெல்லியில் கலைஞரும் மாறனும் பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்திக்க சென்றிருந்த போது இந்த நிகழ்வும் நடந்தது. வைகோ தமிழ்நாட்டில் இல்லை, ஈழத்துக்கு சென்றிருக்கிறார் என செய்தித்தாள்களில் வந்த செய்தியை கண்டுதான் உண்மையை உணர்ந்தது கட்சியின் தலைமை. வைகோ எப்படி இப்படி செய்யலாம் என பலரும் பேச மனக்கசப்பு பரவ தொடங்கியது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் தலைமையிடம் கூட சொல்லாமல் எப்படி ஈழத்துக்கு செல்லலாம் என கலைஞருக்கு நெருக்கடி தர தொடங்கின எதிர்கட்சிகள். அறிக்கை கொடுத்தார் பொதுச் செயலாளர் அன்பழகன். வைகோ தலைமையிடம் அனுமதி பெறாமல் தான் ஈழத்துக்கு சென்றிருக்கிறார். பிரதமர் முதல்வர் சந்திப்புக்கும் வைகோ ஈழ பயணத்துக்கும் எத்தொடர்பும் இல்லை என அறிக்கையில் அறிவித்தார். கோட்டையில் குமரி அனந்தன் அடுக்கிய கேள்விகளுக்கும் அன்பழகன் சொன்ன அதே பதிலை கொடுத்தார் முதல்வர் கலைஞர். 13 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு கைக்கு கிடைத்த அதிகாரத்திற்கு சங்கடம் கொடுக்கும் வகையில் வைகோ நடந்து கொண்டது குறித்து பல முக்கிய நிர்வாகிகளும் கலைஞரிடம் வைகோ குறித்து வசைபாடை தீர்த்தனர். 20 நாள்களுக்கு மேல் ஈழத்தில் இருந்த வைகோ தமிழ்நாட்டுக்கு திரும்பியவுடன் கோபாலபுரத்துக்கு சென்றார். கலைஞரை கண்டார், உருகினார், மன்னிப்பை வேண்டினார். திமுகவின் செயற்குழுவுக்கும் சென்று மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்து பரபரப்பை சற்று அமைதியாக்கினார். ஈழம் சென்று வந்ததால் இளைஞர்களின் மத்தியில் வைகோ மீதான ஈர்ப்பு அதிகமானது. அவர் செல்லும் இடமெல்லாம் கவனிப்புகள் அதிகமாகின. கலைஞருக்கு நிகராக கவனிக்கப்பட்டார் வைகோ. ஆனாலும் அதே நேரத்தில் வைகோவுக்கும் கலைஞருக்குமான உரசல்கள் அதிகமாக தொடங்கின. கலைஞரை மீறி உருவெடுக்கிறார், கலைஞரிடம் கேட்காமல் சில முடிவுகளை எடுக்கிறார், வைகோவால் கட்சிக்கே பிரச்சனை என புகார்கள் தொடர்ந்தன. இந்த சூழலில்
இலங்கையிலிருந்து திரும்பிய இந்திய அமைதிப்படையை வரவேற்க முதல்வர் கலைஞர் செல்லாதது, ராமநாதபுரத்தில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது, சூளைமேட்டில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியைச் சேர்ந்த 12 பேர் கொல்லப்பட்டது ஆகியவை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. இதை சாதகமாக்கிய ஜெயலலிதா திமுக ஆட்சியை கலைக்க கோரிக்கை வைத்தார். விடுதலை புலிகளுடன் திமுகவுக்கு தொடர்பு என கூறி சந்திரசேகர ராவ் தலைமையிலான இந்திய அரசு திமுக ஆட்சியை கலைத்தது. அப்போது சட்ட அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன் சுவாமி ஆட்சி கலைப்புக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டார். அதற்கு பிறகு நடந்த ராஜீவ்காந்தியின் படுகொலையால் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த ஜெயலலிதா வெற்றி பெற திமுக படுதோல்வியை சந்தித்தது. ஆட்சி கலைப்பாலும் தேர்தல் தோல்வியாலும் ஆவேசத்தில் இருந்தனர் திமுக தலைமையும் தொண்டர்களும். ஆனால் அச்சூழலிலும் விடுதலை புலிகள் மீதும் பிரபாகரன் மீதும் பாசம் கொண்டு செயல்பட்டு வந்தார் வைகோ. ஆட்சி கலைப்புக்கு வைகோவின் ஈழ பயணமும் ஒரு காரணம் என கிசுகிசுத்தனர் திமுகவினர். ஓரங்கட்டப்பட்டார் வைகோ. பொதுக்கூட்டங்களுக்கு வைகோவை அடைக்க கூடாது என உத்தரவு பறந்தது. ஆனாலும் திமுகவின் மாவட்ட செயலாளர்களில் 12 பேர் மட்டுமே வைகோவை விட்டு கொடுக்காமல் நின்றனர். அவர்கள் மாவட்டங்களில் நடக்கும் விழாக்களில் வைகோ அழைக்கப்பட்டார், பேச வைக்கப்பட்டார். இப்படியே நிலைமை தொடர்ந்தது. இதுகுறித்து பொதுச் செயலாளர் அன்பழகனிடம் வைகோ புகார் சொல்லியும் கண்டுகொள்ளாமல் கடந்து போனார் அன்பழகன். ஆனாலும் வைகோவின் பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மவுசு குறையவில்லை. வைகோவை அழைப்பதை குறைத்துக் கொள்வதை கலைஞர் விரும்புவதாகவும் அவருக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதாகவும் பத்திரிகைகளில் எழுதியதற்கு வைகோ எனது உறைவா, அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என எனக்கு தெரியும் என பதிலடி கொடுத்தார் கலைஞர். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டார், வைகோ ஓரங்கட்டப்பட்டார். திடீரென கலைஞருக்கு தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. கலைஞரின் உயிருக்கு ஆபத்து என்றும், வைகோவின் ஆதாயத்துக்காக விடுதலை புலிகள் உங்களை கொல்ல சதி என்றும், அதனால் தங்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டு இருந்தது. பத்திரிகையாளர்களை சந்தித்தார் கலைஞர், கடிதத்தை காட்டினார். திகைத்து போயின திமுகவினர். ஆடிப்போனார் வைகோ, அறிக்கை வெளியிட்டார். என் வாழ்நாளில் நான் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பேரிடி என் தலையில் விழுந்து அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறேன். என்னால் திமுக தலைவர் கலைஞருக்கோ அல்லது கட்சிக்கோ கடுகளவும் கேடு வராமல் தடுக்க என்னை பலியிடத்தான் வேண்டுமென்றால் அதற்கும் நான் சித்தமாகவே இருக்கிறேன் என்று உருகினார் வைகோ. தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்தனர் வைகோ ஆதரவாளர்கள். வைகோவை கட்சியிலிருந்து நீக்கப் போவதாக செய்தி பரவியது. செய்தி கேட்டு பதறிய ஆதரவாளர்கள் தீக்குளித்து இறக்க ஒவ்வொருவரின் அடக்கத்துக்கும் சென்று கதறினார் வைகோ. கலைஞர் உயிருக்கு வைகோவால் ஆபத்து என்ற கடிதம்தான் மதிமுக என்ற கட்சி உருவாக அச்சாணியாக அமைந்தது. அக்கடிதம் வெளிவந்த பிறகு வைகோ செய்த ஒவ்வொரு சம்பவங்களும் தலைமையை நேரடியாக ஆவேசப்படுத்தியது. வைகோவுக்கு ஆதரவாக திமுகவின் 8 மாவட்ட செயலாளர்கள் களத்தில் இறங்கின. அந்தந்த மாவட்டங்களில் கூட்டம் போட்டன. வைகோ சென்றார், முழங்கினார், நியாயம் கேட்டார். அறிவாலயம் வந்து கலைஞரிடம் பேசும்படி வைகோவிடம் சொன்னார் அன்பழகன். ஆனால் வைகோ மக்களையே சந்தித்தார், கலைஞரை சந்திக்கவில்லை. எல்லா மேடைகளிலும் திமுகவின் பொதுக்குழுவை கூட்டும்படியும் தான் அங்கு வருவதாகவும் கர்ஜித்தார் வைகோ. அதற்கு பிறகாக திமுகவின் 8 மாவட்ட செயலாளர்கள், சில முக்கிய பிரமுகர்கள் ஆகியோரை மேடையேற்றி பெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி குடவாசலில் கூட்டம் போட்டார் வைகோ. என்னை கொலைகாரன் என்று அறிக்கை தந்த பிறகுதான் உண்மை புரிந்தது. மாறனும் ஸ்டாலினும் அழகிரியும் தான் எனக்கு எதிராக சதி செய்ததாக இந்த நிமிடம் வரை தவறாக நினைத்து கொண்டு இருந்தேன். இப்போது புரிகிறது, அவர்கள் பாவம். கலைஞர் தான் எனக்கு கொலைகார பட்டம் சூட்டி கட்சியை விட்டு நீக்க எண்ணுகிறார் என்று பேசி உணர்ச்சி அலையை கூட்டினார். தொடர்ந்து திமுகவே தன்னுடையது என சில காலம் சட்ட போராட்டம் செய்தார் வைகோ. பொதுக்குழுவையும் கூட்டினார். சட்ட போராட்டத்தில் கலைஞர் தலைமையிலான திமுகவே உண்மையான திமுக என தீர்ப்பு வர தனிக்கட்சி முடிவை எடுத்தார் வைகோ. 1994 மே 6 சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தில்தான் மதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டு அதன் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். இனி திமுக மீது எனது கவனம் இல்லை. தமிழ்நாட்டின் ஹிட்லர் பெண் இடியமின் ஜெயலலிதாவின் இந்த கேடுகெட்ட ஆட்சியை தூக்கி எறிந்து நல்லாட்சி தர வேண்டும் என்பதே எனது லட்சியம் என்று சூளுரைத்தார் வைகோ. MGR பிரிந்தபோது கூட செங்குத்து பிளவு என எழுதாத பத்திரிகைகள் வைகோ பிரிவை திமுகவின் செங்குத்து பிளவு என எழுதின. பல மாவட்ட செயலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், பெரும் பேச்சாற்றல் என பலவும் உடன் இருந்தாலும் வைகோவால் தேர்தல் அரசியலில் வாகை சூட இயலவில்லை. எந்த ஸ்டாலினை எதிர்த்து பேசி கட்சியை விட்டே பிரிந்து வந்தாரோ அதே ஸ்டாலினால் இன்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் வைகோ. எந்த ஜெயா ஆட்சியை தூக்கி எறிய சபதம் எடுத்தாரோ அதே ஜெயாவோடு இணக்கம் காட்டினார். அதுதான் அரசியல். அதில் வைகோ ஒன்றும் விதிவிலக்கு அல்ல.